வாய்ஸ் ஆஃப் லா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் வழக்கறிஞர் ஜெயகண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கு இப்போ எந்த கட்டத்தில் இருக்கு? ஏற்கனவே இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ஆர் கே சுரேஷ் அவர்கள் நீண்டும் துபாயில் இருந்தார், திரும்ப இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் ஆஜரம் ஆயிட்டாரு, விளக்கமும் கொடுத்துட்டார், இப்போ ஒரு வெளியே தான் இருக்கிறாரு. ஸோ இந்த வழக்கில் இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலையா? ஏன் இவ்வளவு காலதாமம் ஏற்படுது? ஆருத்ரா வழக்கை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்களினுடைய அந்த தங்கம் தொடர்பான முதலீடு, இது எல்லாருக்கும் தெரியும். அந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட திரு ராஜசேகர் அவருடைய அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல்வேறு விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டன. திரு ஆர் கே சுரேஷ் அவர்களை கைது செய்யப்பட்ட பிறகு கைது செய்து அதை விசாரணைக்கு நுகரும்போது அவர் உயர்நீதிமன்றத்துடைய ஜாமீன் பெற்று விசாரணையை எதிர்கொண்டு வருகிறார். அது நீதிமன்றத்தின் சார்பில் நடக்கிறது. ஆருத்ரா மோசடி என்பது பலதரப்பட்ட, அதாவது அதிகார மையங்களோடு தொடர்புடையதாகவும், அதே நேரத்தில் வந்து ஏழை எளிய மக்களுக்கான அவர்கள் தீர்வை நோக்கிய ஒரு வழக்காகவும் இருக்கிறது. நீங்கள் கேட்பது போல் என்னென்னா, ஆருத்ரா மோசடியை பொறுத்தவரை இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதிலே சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னா, இந்த வழக்கிலே தொடர்புள்ள அந்த அதிகாரமிக்க நபர்களை இந்த வழக்கில் சேர்ப்பதா இல்லையாங்கிறது காவல்துறை அதிகாரிகளுக்குள்ள தயக்கமாக நான் நினைக்கிறேன். அரசை பொறுத்தவரையும் இது வந்து சாமானிய மக்களுக்கான அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி என்பதால் இது உடனடியாக நீங்கள் சொல்கிறது போல் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்கள் எந்த பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவர்களையும் வழக்கில் சேர்க்கணும். அப்பொழுது தான் இந்த ஆருத்ரா அந்த தங்கம் தொடர்பான அந்த டெபாசிட்டும் சொல்லக்கூடிய ஏழையில் ஒரு 1000, 2000, 3000 இப்படி கட்டியிருந்தது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 கோடி தொகையை வந்து இதில் தொடர்புடையதாக சொல்லுகிறார்கள். இன்னொரு செய்தி என்னென்னா, இது போன்ற பெரிய வழக்குகளில் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இருந்த பல மோசடி வழக்குகளில் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அப்படியே மறந்துடுவாங்க. ஆருத்ரா மோசடியை பொறுத்தலாம் அந்த மாதிரியான ஆயிரக்கூடாது, அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆயிடக்கூடாது. என்னென்ன, பொதுவாகவே ஒரு 20-25 ஆண்டுகாலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் சாதாரண மக்கள் அவர்களுடைய பணத்தை முடக்கி விட்டு அது காலங்காலமாக எந்த வகையிலும் அவர்களுக்கு திரும்ப கிடைக்காத ஒரு கலைமகள் சபா, அதை தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய கலைமகள் சபா என்ற ஒரு நிறுவனமெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு தொகையை கட்டிட்டு அந்த தொகையின் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து 2007 பிறகு அவங்களுக்கு வீட்டு மனைகள், 2 வீட்டு மனைகள் கொடுப்பதாகவும் அப்படி ஒரு இருந்தது. ஆனால் கலைமகள் சபாவால் தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் வரும்பொழுது அந்த கலைமகள் சபாவுடைய சொத்துக்களை விற்று ஏற்கனவே முதலீடு செய்தவர்களுக்கு திருப்ப கொடுக்கக்கூடிய உத்தரவுலாம் வந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த தேக்கு மர நிறுவனத்தில் முதலீடு செய்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈமு கோழி இது மாதிரி வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு வழக்குகள் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு செய்தி என்னென்னா, மக்களை பொறுத்தவரை நியாயமான வந்து உங்களுக்கு வட்டி தொகை கிடைக்கக்கூடிய வங்கிகளை அணுகலாம், கூட்டுறவு வங்கிகளில் போடலாம். இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, அவர்களுக்கு வந்து நியாயமாக கிடைக்கக்கூடிய தொகையை, தங்களோட உழைப்பால் கிடைக்கக்கூடியதை பார்க்கணுமே, அதிகமான தொகை வருகிறது என்று ஆசைப்பட்டு ஒரு பெரிய சீட்டு நிறுவனங்களிலோ இதுவும் போதுன்ற வந்து மோசடி நிறுவனங்களிலோ முதலீடு செய்யக்கூடாதுங்கிறது பொதுவான விழிப்புணர்வு. ஆருத்ராவுடைய சொத்துக்களை வந்து முடக்கியிருக்கிறாங்களா, பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க, பறிமுதல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொடுத்துடலாமா? ஏன் இன்னும் அதுதான் என்னென்னா, சாதாரணமாக பொதுமக்களுக்கான வெளியில் பார்க்கக்கூடிய பார்வை என்னென்னா, ஒரு வழக்கில் தொடர்புள்ள சொத்துக்களை உங்களுக்கு வந்து ரெக்கவரி பண்ணதுக்கு பிறகு அந்த ரெக்கவரி பண்ணதை நீதிமன்றத்தின் மூலமாக தான் உங்களுக்கு கொண்டு போக முடியும். நீதிமன்றத்தின் மூலமாக தான் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இருந்தாலும் கொடுக்கணும். அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும் வரை அது யாருக்கு சொந்தங்கிறதுல வந்து பல கேள்விகள் இருக்குது. இந்த ஆருத்ரா மோசடி தொடர்பான தொகையாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், இதை எல்லாமே பார்த்திங்கன்னா நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். ஆனாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து அதற்கான அவர்களுடைய உரிமையை கோரி சட்ட போராட்டம் நடத்தலாம். இன்னும் சொல்லப்போனால், நம்முடைய சேனல் வழியாக கூட நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, மக்களுக்கான உரிமைகளை நீதிமன்றத்தின் மூலம் அவங்களே போய் கேட்கலாம். அதுக்கு இன்டர்வீனர்னு பேர். ஒரு வழக்கில் வந்து அவங்களே ஒரு வழக்கறிஞரை வச்சு, எங்களுக்கு வந்து இதில் நான் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு இத்தனை தொகை வரணும் அப்படிங்கிறத கேட்கலாம். இப்போ வந்து அது எஃப்ஐஆர் ஸ்டேஜ்னு சொல்கிறோம், முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய சூழலில் இந்த வழக்கு மேலும் கூட விசாரணைக்கு வரும். அப்பொழுது வந்து பொதுமக்களுக்கான, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைக்கும். அதற்கான வந்து அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த தொகையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
ஆனால் இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஒரு சிலர் அந்த நிறுவனத்தை சார்ந்த ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து வழக்கு கொடுக்காதீங்க, நீங்கள் வழக்கு கொடுத்தா உங்களுடைய பணம் கிடைக்காது, நாங்களே உங்களுடைய பணத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வழக்கு கொடுக்காம பண்ணுறாங்களா? அதை நம்பி சில மக்கள் வழக்கு கொடுக்காம இருக்காங்க, ஏமாந்துட்டு வழக்கு கொடுக்காம இருக்காங்களா? அந்த மாதிரி மக்களுக்கு உண்மைதான். அதாவது என்னென்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்னென்னா, பொதுமக்களுக்கு என்னென்னா, இந்த வழக்கில் நம்ம புகார் கொடுத்துட்டா நமக்கு இதற்கான தொகை கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அடிப்படையில் இருக்கும்போது நீங்க வந்து உங்களுடைய காரணத்தை, உங்களுடைய புகாரை நீங்க பதிவு செய்யாத சூழ்நிலையில் நாளைக்கு உங்களுடைய பணம் வந்து கிடைக்காமே போயிடலாம். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வழக்கில் உங்களுடைய ஒரு பார்ட்டியாக ஒரு அந்த புகார்தாரராக சேர்ந்துட்டீங்கன்னா தான் அதற்கான உங்களுக்கு உத்தரவாதம் கிடைக்குங்கிறதான் என்னுடைய பதிவு. நன்றி சார். நன்றி.